இயக்குனர் சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கங்குவா ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை திஷா பதானி யோகி பாபு கிங்ஸ்லி கோவை சரளா ஆனந்த் ராஜ் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் த்ரீ டி முறையில் சரித்திர படமாக உருவாகும் கங்குவா பத்து மொழிகளில் வெளியாக இருக்கிறது கங்குவா திரைப்படத்தின் அப்டேட் சமீபத்தில் வெளியாகி எதிர்பார்ப்பை எகிர வைத்தது கங்குவா போஸ்டரின் நிலையில் இப்படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி கங்குவாவின் வலிமைமிக்க உதிரன் இன்று காலை பதினொன்று மணிக்கு வெளியாகும் என படக்குழு போஸ்டரை பகிர்ந்து அறிவித்துள்ளது கையில் ரத்தத்தில் நனைந்த தங்க காசுகள் உள்ள இந்த போஸ்டரை ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக்கி வருகின்றனர் துணிவு படத்தின் வெற்றிக்குப் பிறகு எச் வினோத் நடிகர் கமல்ஹாசனின் இருநூற்று முப்பத்து மூன்றாவது படத்தை இயக்கவுள்ளதாக அறிவித்திருந்தனர் தற்போது கமலை வைத்து வினோத் இயக்கும் படம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது இதனால் நடிகர் தனுஷின் புதிய படத்தை இயக்குவதற்கான பணிகளைத் தொடங்கியுள்ளார் வினோத் இதனை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் தயாரிக்கின்றார் இதன் படப்பிடிப்பை வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் தொடங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் என சினிமா வட்டாரங்களில் தெரிவிக்கின்றனர் நடிகர் விஜய் தற்போது தனது அறுபத்தெட்டாவது படமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தீ கோட் படத்தில் நடித்து வருகிறார் அவருடன் மீனாட்சி சவுத்ரி மோகன் பிரபுதேவா பிரசாந்த் ஸ்னேகா கனிகா உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் யுவன் ஷங்கர் ராஜா இசையமைக்கிறார் இதன் படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் விஜய்யின் அறுபத்தொன்பதாவது பட பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி விஜய் அறுபத்தொன்பது ஐ கார்த்திக் சுப்பராஜ் இயக்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் முதன்முறையாக இவர்கள் இணைகின்றனர் விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் என தெரிகிறது துணிவு படத்தைத் தொடர்ந்து நடிகர் அஜய்குமார் இயக்குனர் திருமேனியுடன் இணைந்துள்ளார் விடாமுயற்சி என தலைப்பிடப்பட்டுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடைபெற்று வருகிறது அங்கு மூன்று மாதங்கள் படப்பிடிப்பு நடத்த மகிழ் திருமேனி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் நடிகை த்ரிஷாவும் நடிக்கிறார் இப்படத்தில் நடிகர் அஜித் திரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் விடாமுயற்சி படத்திற்கு பின் அஜித் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாகவும் இதனை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது என்றும் புதிய தகவல் வெளியாகியிருந்தது பொங்கல் அன்று இப்படத்திற்கான அலுவலக பூஜை சென்னையில் நடந்ததாக கூறப்பட்டது குறிப்பாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் நேர்காணல் ஒன்றில் ஆதிக் ரவிச்சந்திரன் நடிகர் அஜித்தை வைத்து இயக்குவதை தன்னிடம் கூறியதாக சொன்னார் இதனால் அஜித் ஆதி கூட்டணி உறுதியாகியுள்ளது இந்நிலையில் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில நாட்களில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது